கள்ளக்குறிச்சி விஷசாராய பலி எண்ணிக்கை 49 அதிகரித்திருக்கிறது. ஏற்கனவே 43 இருந்த பலி எண்ணிக்கை 49 அதிகரித்ததால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இன்று உயிரிழந்தவர்களில் வடமாநிலத்தவர் ஒருவர் என்றும் தகவலானது கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லதா இணைஞ்சிருக்கீங்க, இனி உங்களிடம். வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் அந்த விஷச்சாராயம் அருந்தியவர்கள் வந்து தொடர்ந்து பல்வேறு மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில், நேற்று இரவு பலி எண்ணிக்கை என்பது 43 இருந்தது. அது தற்பொழுது நமக்கு கிடைத்த அந்த தகவலின்படி 49 வந்து அந்த பலி எண்ணிக்கை அதிகரித்து இருக்கிறது. இன்னும் கூட இந்த கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், அதே போல சேலம் உள்ளிட்ட ஜிப்மர் மருத்துவமனைகளில் தொடர்ந்து 60 மேற்பட்டோர் வந்து சிகிச்சை பெற்று வரக்கூடிய ஒரு நிலையில், பலி எண்ணிக்கையானது தற்பொழுது 49 வந்து அதிகரித்து 49 அதிகரித்து இருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால், இன்றைய தினம் அந்த உயிரிழந்தவர்களில் இந்த கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் வந்து உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த வடமாநிலத்தவர் ஒருவரும் கூட உயிரிழந்திருக்கிறார். முக்கியமாக அவர் அந்த கருணாபுரம் பகுதியில் பானிபூரி விற்று வந்த ஒரு நிலையில் அவரும் கூட அந்த விஷச்சாராயத்தை வாங்கி வந்து அருந்தி வந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் அந்த மெத்தனால் கலந்த அந்த விஷச்சாராயத்தையும் கூட அவர் வந்து வாங்கி அருந்தி இருக்கிறார். இதற்கிடையே நேற்று நாம் பார்த்தோம் என்றால், நேற்றைய தினம் அவர் வந்து மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அந்த வகையில் தற்பொழுது நமக்கு அந்த அவர் இறந்து விட்டார் என்ற தகவலானது வந்து கிடைத்திருக்கிறது. அவருடைய பெயர் வந்து சிக்கந்தன். அவர் வந்து உத்தரப்பிரதேசம் மாநிலத்தை சேர்ந்த வட மாநிலத்தவர். அவர் வந்து கருணாபுரம் பகுதியில் வந்து சில வருடங்களாகவே வந்து பானிபூரி விற்று வந்திருக்கிறார். இந்த நிலையில் அவர் வந்து அந்த விஷச்சாராயம் அருந்தி இருந்த ஒரு நிலையில் அவரும் கூட உயிரிழந்திருக்கிறார். இதற்கிடையே உயிரிழப்பு என்பது 49 இருக்கிறது. கள்ளக்குறிச்சி, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் கூட பார்த்தோம் என்றால் 60 மேற்பட்டோர் வந்து தொடர்ந்து அந்த சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே முக்கியமாக நாம் பார்த்தோம் என்றால், கள்ளக்குறிச்சி மட்டும் இல்லாமல் சேலம், விழுப்புரம், ஜிப்மர் உள்ளிட்ட மருத்துவமனைகள் என அனைத்து இடங்களிலும் இந்த கருணாபுரம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்தவர்கள் வந்து விஷச்சாராயம் அருந்தியதில் பல்வேறு மருத்துவமனைகளிலும் வந்து அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து தீவிர கண்காணிப்பில் வந்து இருந்து வருகிறார்கள். மருத்துவர்கள் தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சை அளித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது பலி எண்ணிக்கையானது 49 வந்து அதிகரித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.